புள்ளி மின்னூட்டத்தால் குறிப்பிட்ட புள்ளியில் மின்புலம் 500 வோல்ட் பெர் மீட்டர். மற்றும் மின்னழுத்தம் 3000 வோல்ட் எனில் புள்ளி மின்னோட்டத்திலிருந்து புள்ளியின் தூரம் கேட்குறாங்க. ஒரு புள்ளி மின்னோட்டம் இருக்கு, அதில் வந்து குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து மின்புலம் 500 வோல்ட் பெர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ மின்புலத்தின் மதிப்பு இங்கே வந்து E = 500 வோல்ட் பெர் மீட்டர். மின்னழுத்தம் வந்து V கொடுத்துருக்காங்க 3000 வோல்ட். புள்ளி மின்னோட்டத்திலிருந்து புள்ளியின் தூரம் கேட்குறாங்க, அதாவது ஆர் கேட்குறாங்க. அப்போ நமக்கு இ மின்புலத்துக்கு இக்கான ஃபார்முலா என்னது, உங்களுக்கு Q/R2. அது கேங்கிறது 1/4 எப்சிலான் இடத்துக்கு, இது வந்து ஊடகம்னா 1/4 எப்சிலான். நம்ம அந்த ஊடகம் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து ரெண்டுக்குமே உங்களுக்கு இக்கு சரி இக்கு சரி அந்த மாறிலி 1/4 எப்சிலான் இருக்குங்களா, அது கான்ஸ்டன்டாக இருக்கும் பொதுவாக இருக்குங்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், கே எடுத்துக்கிறோம். V = K. இது வந்து உங்களுக்கு புள்ளியின் தூரம் கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஆன் பண்ணது ஆர் தான் கண்டுபிடிக்கணும். Q/R மட்டும்தான் இருக்கும். இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, இதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒன்று வைக்கலாம். இப்போ E/V எடுத்துக்குவோம். இப்போ E/V ரெண்டையும் வகுக்கும் பொழுது இங்கே என்ன இருக்கும், K³/R² வரும். இது K³/R வரும். அல்லது V/E போட்டோன்னா டைரெக்டாக வந்துடும். நம்ம இது இப்படியே போட்டுக்கலாம், K³ மேலே இங்கே அடிப்பட்டு வரும். இங்கே வந்து 1/R² இன்ட்டு இந்த ஆர் மேலே வந்துடும், ஓகேவா. இப்போ E/V = 1/R அல்லது இது ஆர் தான் வேணும். இப்போ R = என்ன வரும், V/E வரும். இப்போ வி உங்களுக்கு எவ்வளவு, 3000 வோல்ட்டு. இங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இது வோல்ட் அப்படி கொடுத்துருக்கலாம், இது 500 வோல்ட் பெர் மீட்டர். இந்த வியும் வியும் அடிபட்டு வரும். அப்போ இந்த 500 3000 அடிச்சோன்னா இங்கே 6, அப்போது மீட்டர் மேலே வந்துருமா, அப்போ 6 மீட்டர். அப்போ இந்த புள்ளி மின்னோட்டத்திலிருந்து அந்த குறிப்பிட்ட புள்ளியின் தூரம் அளவு 6 மீட்டர்.